இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தெட்டாம் இலக்க சுற்றுலா நடவடிக்கை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய ஒட்டுமொத்த சுற்றுலாத்துறையை நான்கு முக்கிய நிறுவனங்களாக பிரித்து இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் இலங்கை சம்மளன பணியகம் இலங்கை சுற்றுலாத்துறை மற்றும் ஹோட்டல் முகாமித்துவ நிறுவனம் போன்றன நிறுவப்பட்டுள்ளன ஆனாலும் ஒட்டுமொத்த சுற்றுலாத்துறையையும் நான்கு நிறுவனங்களுக்கு பிரித்து உள்ளமையினால் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளில் பிரச்சினை மேலழுதல் மற்றும் வளங்கள் வீண் வீண் வீண்வரையும் போன்றன இடம்பெறுவதாக தெரியவந்திருக்கிறது அதுக்காமைய சுற்றுலாத்துறையின் நிலைபோறான அபிவிருத்தியை உறுதிப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தெட்டாம் இலக்க சுற்றுலா நடவடிக்கை சட்டத்தை முடிவுறுத்தி புதிய சுற்றுலா நடவடிக்கை சட்டத்தின் சட்ட மூலத்தை தயாரிப்பெருக்கும் அதன் மூலம் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் இலங்கை சம்மேளன பணியகம் போன்றவற்றை இணைத்து இலங்கை சுற்றுலாத்துறை அதிகார சபை எனும் பேரில் புதிய அதிகார சபையை நிறுவுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார்